நடிகை யாஷிகா ஆனந்துக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவிட்டிருக்கு. இதோட பின்னணி என்ன வாங்க பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் கடந்த 2021 நடந்த விபத்து தொடர்பான வழக்கில் ஆஜராக பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததுனால நடிகை யாஷிகா ஆனந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இருட்டு அறையில் முரட்டு குத்து, நோட்டா, ஜாம்பி உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை யாஷிகா ஆனந்த். இவர் கடந்த 2021 செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில தனது நண்பர்களுடன் காரில் புதுச்சேரியிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த போது நிலை தடுமாறி சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாச்சு. காரை ஒட்டிய யாஷிகாவுக்கு படுகாயம் ஏற்பட்டுச்சு. அவருடைய காரில் சென்ற அவரது தோழி பவானி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. இந்த விபத்து காரணமாக அதிவேகமாக கார் ஓட்டியது, உயிர் சேதம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் நடிகை யாஷிகா ஆனந்த் மீது மகாபலிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. படுகாயமடைந்த யாஷிகா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து கொண்டு வந்தாங்க. பல மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது உடல்நிலை சரியாகி படங்கள்ல கவனம் செலுத்தி வராங்க. இதனிடையே மகாபலிபுரம் போலீசார் பதிவு செய்த வழக்கு செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 21 யாஷிகா நேரில் ஆஜராகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. இந்நிலையில யாஷிகா கடந்த 21 அன்று நேரில் ஆஜராகாதனால அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மேலும் வருகிற April 25 நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறியிருக்கு. ஒரு 25 ஆஜராகாவிட்டால் அவரை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவிட்டிருக்கு.